அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் நான்காம் இடம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பாவங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாவம் தான் இந்த நான்காம் இடம். எப்படி சொல்கிறேன்னா, பணபரஸ்தானங்களிலும் ஒரு முக்கியமான இடம், அதுபோல் கேந்திரங்களிலும் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த நான்காம் இடம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரகம் நான்காம் இடத்துல என்னென்னு பார்த்தா தாய் காரகம். ஒரு ஜாதகத்திற்கு நல்ல முறையில் தாய் அமைவாரா, தாயின் மூலியமாக ஆதாயம் உண்டா அப்படின்றத இந்த நான்காம் இடம் தான் விவரிக்கிறது. அதுபோல் ஒரு மனிதன் வித்தைகளை கற்று அந்த வித்தைகளில் வல்லவராக மாற முடியுமான்றத இந்த நான்காம் இடம் தான் சொல்லுது. தாயும் வித்தையும் முக்கியமாக இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான அமைவுகள், ஒரு மனிதனுடைய வீடு வாகனம் இந்த நான்காம் இடத்துல இருக்கு. அசட்னு சொல்லக்கூடிய விஷயம், ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் இது பெரு எதிர்பார்ப்பாக இருக்கும். பிறக்கும் பொழுது வீடுகளோட பிறந்த நிறைய ஜாதகர்கள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட சராசரியாக 60% ஜாதகர்கள் பிறக்கும் பொழுது ஒரு வசதியான வீடு இல்லாத நிலைகளில் தான் பிறக்கிறார். ஆனால் அவர் இந்த பிரவியில் பிறந்த பிறகு வீட்டை தன்வசமாக்கி கொள்வாரா, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அவருக்கு வீடானது அமைச்சுக்குமா, அதுபோல நிறைய நிலங்களை வைத்திருப்பாரா, வாகனங்களை வைத்திருப்பாரான்றதை சுட்டி காட்டக்கூடியது தான் இந்த நான்காம் இடம். இப்படிப்பட்ட இந்த நான்காம் இடம் வளமாக அவர் ஜாதகத்திற்கு அமைஞ்சிருச்சுன்னா அவருக்கு நல்ல வித்தைகள் அமையும், கல்விகளின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும், தாயின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும், ஜாதகருக்கு இயல்பாக வீடு வாகன வசதிகள்லாம் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அப்போ இந்த நான்காம் இடத்தை அதிர்ஷ்டம் தரும் பாவமாக தான் சொல்லுவோம். ஏன்னா பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியது இந்த நான்காம் இடம் தான். ஏனென்றால் எந்த மனிதராக இருந்தாலும் அவர் அக்கௌண்ட் பேலன்ஸை விட அவருடைய இருக்கக்கூடிய வீடாகட்டும் வாகனமாகட்டும் அசையா சொத்துக்கள் தான் அதிக மார்ஜினில் இருக்கும், கிட்டத்தட்ட 70% பேருக்கு. அப்போ பெரும் சொத்துக்களையும் பெரும் வீடுகளையும் வீட்டின் மூலியமாக ஆதாயத்தையும் ஜாதகருக்கு நல்ல ஒரு அறிவு படிப்பின் மூலியமாக ஏற்படுமான்றதையும் இந்த நான்காம் இடம் சுட்டி காட்டுறதுனால நாம் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு நான்காம் இடத்தோடு தொடர்பு கொண்டு திசை நடக்குமாயின் நீங்கள் அந்த திசையில வீடு வாகன வசதிகளை பெறுவீர்கள், நல்ல அறிவாற்றலை பெற்று புது வித்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பணம் பண்ணக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்கும். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த நான்காம் இடம் அல்லது நான்காம் இடத்து அதிபதியோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தா உங்களுக்கு இந்த பிறவியில் கண்டிப்பா நல்ல வீடு வாகனங்கள் சொகுசான அமைவுகள்லாம் உண்டு. ஏன்னா அதை சுகஸ்தானம்னு சொல்றோம். அந்த அமைவுகளை பத்தி பார்க்கலாம். நாம் சொல்லக்கூடிய கிரகம் முழு வலு. முழு வலுவற்ற நிலையில இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கும். யோகத்தையும் அவயோகத்தை மத்தியும் பார்க்கிறோம், நியூட்ரல் அமைவுகளை பார்க்கல. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் பலனை கொடுக்கும். எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டு அதிபதியின் தன்மையையும் இணைந்த கிரகத்தின் தன்மையை கொடுக்கும். அதை தவிர்த்து நாம் ரொம்ப யோகமான நிலை, ரொம்ப அவயோகமான நிலை. இந்த கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்துச்சுன்னா அவயோகம், இந்த கிரகம் தொடர்பு கொண்டு தசை நடத்துச்சுன்னா வீடு வாகன வசதிகள் செல்வ செழிப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலமா இருக்குன்றதை பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில மேஷ லக்னத்தில் ஜனலட்சிருக்கிறீங்கன்னா நான்காம் இடம் கடகமனையாக வருகிறது, அதிபதி சந்திரனாக வருகிறார். சந்திரன் இந்த கடகத்திலே குரு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல சூரியன் சந்திரன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது. புதன் இருந்தால் மட்டும் ஜாதகருக்கு அவயோகங்களை கொடுக்கிறது, பெரும் போராட்டம் பெரும் துன்பங்களை கொடுக்கிறது. ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சுகஸ்தானாதிபதியாக சூரியன் வருகிறார், வீடாக சிம்மமனை வருகிறது. சிம்மம் சூரியனோடு புதன் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்களையும் கொடுக்கும். அதுபோல குரு பகவான் தொடர்பு கொண்டிருப்பது தடைக்கு பிறகு ஜாதகர்களுக்கு பெரும்பலன்கள் கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, நான்குக்கு அதிபதியாக சொந்த லக்னாதிபதியான புதனே வருகிறார், மனையாக கன்னிமனை வருகிறது. கன்னிமனை புதனோடு சனி சுக்கரன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். சுக்கரன் இங்க முழு நீசமாக இருக்கக்கூடாது, நீச பங்கத்துல இருக்கணும். முழு நீசமா இருந்தார்னா கடைசி வரைக்குமே வாடகை வீடுகளில் வசிக்கக்கூடிய நிலை வந்துடும். அப்போ முதன்மையாக புதனோடு சனி தொடர்பு கொள்வது யோகம். அதுபோல தொடர்பு கொள்ளக்கூடாத கிரகமாக செவ்வாய் இருப்பது சற்று சாதக குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா நான்காம் மனையாக துலாமனை வருகிறது, அதிபதி சுக்கரன். இந்த கிரகத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருப்பது நீசபங்கத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம், செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். சனி பகவான் உச்சம் பெறும் பொழுது ஜாதகருக்கு பெரும் துன்பம் பெரும் கஷ்டங்களுக்கு பிறகு வாழ்க்கையில பலங்கள் அமையும். அதுபோல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சக மனையும் விருச்சகாதிபதியான செவ்வாயும் வருகிறார்கள். இந்த மனையில் குரு பகவான் தொடர்பு கொள்வது, செவ்வாய் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய விசேஷமான அமைவு. சனி பகவான் தொடர்பு கொள்வது கஷ்ட பலனை கொடுக்கிறது. அதுபோல் கன்னி லக்னத்தில் ஜனலட்சிருக்கிறீங்க, நான்காம் அதிபதியாக குரு வருகிறார், மனையாக தனுசு மனை வருகிறது. இங்கு சனி பகவான் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. புதன் தொடர்பு கொள்வது, குரு தொடர்பு கொள்வது யோகம். செவ்வாய் தொடர்பு கொண்டால் மட்டும் ஜாதகருக்கு சாதகம் இல்லாத பலனை கொடுக்கிறது. துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான்காம் மனையாக மகரமும் அதிபதியாக சனி பகவானும் வருகிறார். இந்த நான்காம் இடத்திலே சனி தொடர்பு கொள்வது, புதன் சுக்கரன் தொடர்பு கொள்வது யோகம்.
குரு தொடர்பு கொள்வது சற்று சாதகத்தை குறைக்கிறது. நீசமானாலும் சாதகத்தை குறைக்கிறது. நீசபங்க யோகத்தில் எடுத்துட்டாருன்னா முதல்ல எல்லாருக்கும் அப்புறம் ஜாதகருக்கு மன கஷ்டங்களை கொடுத்து விடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். விருச்சகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா நான்காம் மனையாக கும்பம் வருகிறது, அதிபதியாக சனி பகவான் வருகிறார். இந்த சனி கும்பத்தோடு சனி செவ்வாய் காம்பினேஷன் நல்லது, குரு தொடர்பு நல்லது. ஆனால் மாறாக புதன் தொடர்பு கொண்டிருப்பது சாதகம் இல்லை. தனுஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான்காம் மனையாக குரு பகவான் மனையான மீன வருகிறது, அதிபதியாக குரு வருகிறார். இங்கு குரு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, சூரிய சந்திர தொடர்பு யோகம். அதுபோல இந்த தனுஷருக்கு சுக்கரன் தொடர்பு கொள்றார், உச்சம் பெற்றிருக்கிறார்னா சற்று சாதக குறைவை ஏற்படுத்துகிறது, ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து விடுகிறது. மகரத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான்காம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார், மனையாக மேஷம். இங்கு குரு தொடர்பு கொண்டாலும் யோகம், அதுபோல சுக்கரன் தொடர்பு கொண்டாலும் யோகம். பகை பெற்று தான் இருப்பார் மேஷத்தில், இருந்தாலும் சுக்கரன் தொடர்பு கொண்டால் யோகம் மகரத்திற்கு. மாறாக சந்திரனோ சூரியனோ தொடர்பு கொண்டால் சத்து சாதகம் இல்லை, ஜாதகருக்கு கடின பலன். கும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான்குக்கு அதிபதியாக சுக்கரன் வருகிறார், மனையாக ரிஷபம் வருகிறது. ரிஷபம் சுக்கரனோடு சனி தொடர்பு கொள்வது, புதன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். சூரிய சந்திரன் சாதகம் இல்லாத நிலையை கொடுக்கிறது. மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான்குக்கு அதிபதியாக புதன் வரார். இந்த புதன் மனையில குரு தொடர்பு கொண்டிருப்பதோ செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பதோ யோக பலனை கொடுக்கிறது. சுக்கர தொடர்பு சற்று சாதகம் இல்லாத நிலையை கொடுக்கிறது. சொல்லாம இப்ப சொன்ன கிரக அமைவுகள்ல எது யோகமா சொல்றோமோ அந்த கிரகம் தொடர்பு கொண்டா எந்நிலை இருந்தாலும் அந்த திசையில உங்களுக்கு வீடு வாகன வசதி, செல்வ செழிப்பு உண்டு. எந்த கிரகம் அவயோகம்னு சொல்றோமோ அந்த அவயோக கிரக தொடர்பு கொண்டு திசை நடத்துதுன்னா கண்டிப்பா போட்டிகளும் பெரும் சமூகத்தின் மீது உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலைகளும் வீடு வாகனத்திற்காக கஷ்டப்படக்கூடிய சூழலும் ஏற்படும்ன்றத விவரிக்கிறோம். மேலும் கிரக இணைவு தொடர்புகளை பொறுத்து சற்று பலன்கள் மாறுபடும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களை ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், நன்றி.